இது கொள்கை இல்லை. ஆளு திரையுலகில் இருந்து அரசியலுக்கு வருவது இந்தியாவில் இன்று நேற்று புதிதல்ல. அந்த காலத்தில் இருந்தே அனைத்து மாநிலங்களிலும் ஆண் நடிகர் மட்டுமல்ல பெண் நடிகர்களும் அரசியலுக்கு வந்த வண்ணம் உள்ளனர், சாதித்து கொண்டும் இருக்கிறார்கள். ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் போகலாம். ஆனால் திரையுலகில் இருந்து அரசியலுக்கு வருபவர்கள் மட்டும் விமர்சனத்துக்குள்ளாவது அன்று தொட்டு இன்று வரை இருந்து வருகிறது என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் முதற்கொண்டு புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் வரை யாரும் இதற்கு விதிவிலக்கு அல்ல. அதற்கு பிறகு திரு சிவாஜி கணேசன், சரத்குமார், டி ஆர் கார்த்திக், விஜயகாந்த், கமல் போன்றோரை கூறலாம். சமீபத்தில் திரையுலகில் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கும் புகழின் உச்சாணி கொம்பில் இருக்கும் நடிகர் திரு விஜய் அவர்கள் அரசியலில் காலடி எடுத்து வைத்துள்ளார். அக்டோபர் 27ஆம் தேதி விக்கிரவாண்டி வி சாலையில் தான் தொடங்கிய தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு நடத்தினார். அப்பொழுது தமது கட்சியின் கொள்கைகளை வெளியிட்டார். அவர் கொள்கை குறித்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் அவர்கள் கடுமையாக விமர்சனம் வைத்துள்ளார். அவரும் ஒரு கட்சியின் தலைவர் என்ற முறையில் விமர்சனம் செய்யலாம், ஆனால் வரைமுறை இல்லாமல் மிகவும் கடுமையான வார்த்தைகளை பிரயோகித்துள்ளார். இதோ அந்த வீடியோ. தம்பி, நான் குட்டி கதை சொல்லவன் அல்ல தம்பி, வரலாற்றை கற்பிக்க வந்தவன். நீங்கள் தம்பி, நீங்கள் இனிமேதான் பெரியார் அம்பேத்கர் எல்லாரையும் படிக்கணும். நாங்க படிச்சு பிஹெச்டி வாங்கி டிசி சப்மிட் பண்றோம். நீங்க சங்க இலக்கியத்தை இனிமேதான் எங்க இருக்குது இலக்கியம்னு தேடணும். சங்க இலக்கியத்திலே வலுகிற தலையணங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்சலியனின் பேரனும் பேத்திகளுமடா நாங்கள். அது கதை இல்ல தம்பி, இது என் இன வரலாறு. தம்பி தம்பி என்று அன்போடு அழைத்தவர்தான் சீமான். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் சீமானுக்கு விவசாய சின்னம் மறுக்கப்பட்டு மைக் சின்னம் கொடுத்த போது விஜய் நடித்த கோட் படத்தில் மைக்கை கையில் எடுக்கட்டுமா என்ற போது துள்ளி குதித்த இதே சீமான், ஆஹா, விஜய் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு கொடுத்துள்ளார் என்று தம்பி தும்பி என்றெல்லாம் புகழ்ந்துவிட்டு இப்பொழுது தமிழ் தேசியம் குறித்து பேசியதும் பெரியார் கொள்கை குறித்தும் கருவாட்டு சாம்பார் என்றெல்லாம் விமர்சிக்கிறார். அது மட்டுமல்ல, லாரி அடிச்சு சாவாய் போன்ற கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியுள்ளது விஜய் ரசிகர்கள் மட்டுமல்ல, அனைத்து தரப்பு மக்களையும் முகம் சுளிக்க வைத்துள்ளது, வருத்தம் அடையவும் செய்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அரசியல் பேசினாலும் அதில் ஒரு நாகரீகம் வேண்டும் என்பதே பிற கட்சியினரின் கருத்தாகவும் இருக்கிறது. சீமான் பேசிய ஆடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அடிப்படையே தவறு, இது கொள்கை இல்ல, கூமுட்ட. ஒன்று சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்தில் நில்லு, நீ நடுவாலை நீ எல்லாம் லாரி அடிச்சு செத்து போயிருவா பாத்துக்க.